ஹலோ அண்ட் வெல்கம் பிலோ ஆர் கிவன் ஃபிகர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் ஏ சுகர் ஃபேக்ட்ரி ஸோ சுகர் ஃபேக்ட்ரியில் ஒரு சில ப்ரொடக்ஷன் எழுதியிருக்காங்க இயரு கீழே வந்து ப்ரொடக்ஷன் ஸோ அந்த ப்ரொடக்ஷனில் இன்னொரு கால்குலேஷன் இதிலேயே கூட நம்ம கேட்கலாம் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் என்னவாக இருக்கணும்னு கேட்கலாம் ஸோ இங்கே ஸ்பிட்டிய ஸ்ட்ரைட் லைன் ட்ரெண்ட் டூ தீஸ் ஃபிகர்ஸ் ஸோ ட்ரெண்டு மட்டும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ப்ரொடக்ஷனை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா அந்த அதுக்கான கிராஃப் இந்த மாதிரி இருக்குது ஜிக்சாக இருக்குது ஸோ ஒன்ஸ் நாம் கேல்குலேட் பண்ணோம்னா அந்த ஃபிக் அந்த டேட்டா வந்து நமக்கு ஸ்ட்ரைட் லைனாக கிடச்சிரும் ஸோ அதுக்கு நம்ம ஏபி கண்டுபிடிக்கணும் அதுக்கான நார்மல் ஈக்குவேஷன் நான் முதல்ல எப்படி எழுதுறதுன்னு சொல்லி கொடுத்துட்டேன் ஸோ அந்த ஈக்குவேஷனுக்கு தேவையானதுலாம் இங்கே நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இயரு ப்ரொடக்ஷனு

ப்ரொடெக்ஷனும் கிவனில் இருக்கிறது என்னவோ அந்த டேட்டாஸ் எல்லாம் எழுதுகிறோம் ஸோ ஆட் பண்ணோம்னா சிக்ஸ் தேர்ட்டி அது வந்து சிக்மா ஒய் டீவியேஷன் ஃப்ரம் டூ தௌசண்ட் எய்டு டூ தௌசண்ட் எயிட் வந்து மிடில் மிடில் வேல்யூ ஸோ அதனால் மிடில் வேல்யூ நம்ம எடுக்கிறோம் வேறு வேல்யூ கூட எடுத்துக்கலாம் ஸோ இப்போ எக்ஸு ஸோ டூ தௌசண்ட் இருந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஸோ மைனஸ் வேல்யூ வரும் ஸோ மைனஸ் வேல்யூ வரும்போது ஆக்சுவலாக எக்ஸ் மைனஸ் டூ தௌசண்ட் எய்ட்டுன்னு வரும்ல அப்போ எக்ஸோட வேல்யூ டூ தௌசண்ட் ஃபைவ் டூ தௌசண்ட் ஃபைவ் மைனஸ் டூ தசை எய்ட்டு மைனஸ் த்ரீ அடுத்து மைனஸ் டூ மைனஸ் ஒன் ஜீரோ ஒன் டூ த்ரீ தென் ஆட் பண்ணோம்னா நமக்கு ஜீரோ கிடைச்சிரும் அப்போ சிக்மா எக்ஸோட வேல்யூ ஜீரோ தென் எக்ஸ் ஒய் எக்ஸ் இங்கே இருக்குது ஒய் இங்கே இருக்குது மாற்றி இது பண்ணிடக்கூடாது இது இயர் ஸோ டூ ஃபார்ட்டி தென் இந்த மாதிரி ஆன்சர் வருது இங்கே இருக்கிற எக்ஸையும் இங்கே இருக்கிற ஒயையும் மல்டிப்ளை பண்ண இந்த மாதிரி ஆன்சர் ஸோ ஆட் பண்ணோம்னா ஃபிஃப்டி சிக்ஸ் சிக்மா எக்ஸ் ஒய் தென் எக்ஸ் ஸ்கொயர் இது எக்ஸ் டூ கிடையாது எக்ஸ் ஸ்கொயர் ஸோ இங்கே இருக்கிற எக்ஸை ஸ்கொயர் பண்ணோம்னா இந்த வேல்யூ கிடைச்சிரும் ஸோ ஸ்கொயர் பண்ணா 9 இந்த மாதிரி ரிமைனிங் வேல்யூஸ் எல்லாம் கிடைக்குது தென் ஆட் பண்ணா 28 இது சிக்மா எக்ஸு ஸ்கொயர் ஸோ ட்ரெண்ட் வேல்யூ வந்து நம்ம ஈக்வேஷன் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் ஸோ தேவையானதெல்லாம் கிடைச்சிச்சு தேவையானதெல்லாம் கிடைச்ச உடனே நம்ம அங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம் சிக்மா எக்ஸஸ் ஜீரோ பண்ணிங்கன்னா ஈக்வேஷன் சால்வ் பண்ணுறது ஈஸி இப்போ இதில் வந்து டேட்டா வந்துட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஆட் நம்பரில் வந்துச்சுன்னா டேட்டா ஃபைவ் செவனு நைனு ஸோ அந்த மாதிரி ஆட் ஆர்டில் வந்துச்சுன்னா நீங்கள் மீடிய மீடியன் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் மீடியன் ஈஸியாக கண்டுபிடிச்சிங்கன்னா மீடியன்லேருந்து நீங்கள் டீவியேட் பண்ணிங்கன்னா ஜீரோ கிடைச்சிரும் ஸோ அப்படி இல்லாமல் ஈவனில் வந்துச்சுன்னா ஃபோரு சிக்ஸு எயிட்டு அந்த மாதிரி வந்துச்சுன்னா அப்போது சப்போஸ் அந்த மாதிரி ஃபோர் வந்துச்சுன்னா மிட் மிடில் இருக்கிற டூ வேல்யூவை நீங்கள் என்ன பண்ணணும் ஆட் பண்ணிட்டு டூ வாழை டிவைட் பண்ணணும் அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜீரோ வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஜீரோ வரும் ஈஸியாகவும் இருக்கும் சப்போஸ் இங்கே டூ தௌசண்ட் டுவெல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ டூ தௌசண்ட் டுவெல் இங்கே இருந்துச்சுன்னா மிடில் எடுத்துக்கோங்க மிடில் வேல்யூ 2008-2009 டூ தௌசண்ட் இதுக்கு மிடில் வேல்யூ டூ தௌசண்ட் எயிட் வந்து டூ தௌசண்ட் எயிட் பாயிண்ட் ஃபைவ் நீங்கள் பண்ணிங்கன்னா சிக்மா ஜீரோ வரும் ஸோ அப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு ஆன்சரு ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ இப்போ வேல்யூஸ் எல்லாம் இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி வருது ஸோ இப்போ ஜீரோ வர்றதுனால ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் நீங்கள் ஈக்வேஷன் சால்வ் பண்ணாமே கிடச்சிரும் ஸோ செவன் செவன் பி சிக்ஸ் தேர்ட்டி வரும் டுவெண்ட்டி எயிட்

டிவியேட் பண்ணியிருக்கிறதுனால எக்ஸ் மைனஸ் டூ தௌசண்ட் எயிட்டீன் எயிட்டு டிவியேட் என்ன பண்ணியிருக்கிறீங்களோ அந்த இயர் எழுதிட்டு ப்ளஸ் பியோட வேல்யூ ஸோ இப்போ கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ இதுக்கு ட்ரெண்ட் வேல்யூ ட்ரெண்ட் வேல்யூ மீன்ஸ் இந்த இருக்கிற இங்கே இயரை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம் ஸோ லாஸ்ட் சம்முக்கு இதுக்கு அந்த தான் டிஃப்ரெண்ட்டு லாஸ்ட் ஸ்டம்ல வந்து நம்ம அந்த எக்ஸ் வேல்யூ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடும் இங்கே டீவியேட் பண்ணியிருக்கிறதுனால அந்த டிவிஷனும் இந்த இடத்துல சப்டியூட் பண்ணுறோம் டூ தௌசண்ட் ஃபைவ் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் ஸோ மைனஸ் த்ரீ வரும் அப்போ நைன்ட்டி அப்போ எயிட்டி ஃபோர் ஸோ இங்கே இதுதான் ட்ரெண்ட் வேல்யூ ஸோ ட்ரெண்ட் வேல்யூ எயிட்டி ஃபோர் ஸோ இந்த மாதிரி ரிமைனிங் இருக்குது மேக்ஸிமம் இந்த ஒய் கேபிட்டல் ஒய் ஆர் ஸ்மால் ஒய் சிக்ம பண்ணுறோம்ல கூட்டுறோம்ல அந்த வேல்யூவும் ட்ரெண்ட் வேல்யூவை நம்ம ஆட் பண்ணோம்னா அதுவும் ஏறக்குறைய சேமாக வரும் ஸோ இதை நம்ம இந்த ட்ரெண்ட் வேல்யூவை நம்ம ட்ரா பண்ணோம்னா நமக்கு ஸ்ட்ரைட் லைன் கிடைச்சிது முதல்ல நம்ம ரா டேட்டா எடுத்தோம்னா நமக்கு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்காது ஜிக்ஸாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஸ்ட்ரைட் லைனை கிடைச்சிரும் இதுதான் வந்து இதோட யூசஸ்ஸு இப்போ நம்ம இதோட ஃபியூச்சரை நம்ம இந்த இடத்துல கண்டுபிடிக்கலாம் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் லெவலில் இருக்கும் இல்லை டூ தௌசண்ட் ஒரு டென் இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த இதே மாதிரி ப்ரொடக்ஷன் போச்சுன்னா அந்த சுகர் ஃபேக்ட்ரியோட ப்ரொடெக்ஷன் எவ்வளோ அப்படின்றத நம்ம ப்ரிடிக் பண்ணலாம் அக்யூரேட்டாக பண்ண முடியாது ப்ரொடிக்ட் பண்ணலாம் இவ்வளோ வரும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம் ப்ரொடிக்ட் பண்ணலாம்